நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி டாபிக் என்னென்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்லேருந்து நம்ம எப்படி சம்பாதிக்கலாம், அதுக்கு ஏதாவது எளிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா என்ற விஷயத்தை வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாத்துக்கும் தெரியும், ஆப்ஷன் வந்து ஒரு டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சில பேர் ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுவாங்க, சில பேர் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணணும், ஓகே, அது காலாக இருந்தாலும் சரி புட்டாக இருந்தாலும் சரி, அது எதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இதை மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து நான் சில எளிய முறைகள் நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய பேர் நிறைய அனலைஸ் பண்ணுவாங்க, ஆல்பா பீட்டா காமா அதே மாதிரி நிறைய இருக்கும் சம்மன், அந்த லெவலுக்குலாம் போவோம். அந்த லெவலில் நம்ம போனோன்னா குழம்பி போயிடுவோம். ஸோ இதுக்கான எளிய வழிமுறைகள் என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து என்ஐசி சைட்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இது வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் ட்ரேடிங், ஓகே, இது கால்ஸ் போட்டு. ஸோ இதில் வந்து மூணு விதமாக சொல்லுவாங்க, அது இது வந்து இந்த மணி அடுத்த மணி அவுட் த மணின்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ இதில் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இங்கே இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ உள்ளே வந்திருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஓரளவு கொஞ்சம் ஐடியா வந்துக்கலாம், அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளோ பேர் ஆடாக இருக்காங்க, ஓகே, எவ்வளோ பேர் ஆடாக இருக்காங்க, எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்க. ஸோ மைனஸ்லாம் இருந்துச்சுன்னா வெளியே போயிருக்காங்கன்னு அர்த்தம், ஓகே. ஸோ ப்ளஸில் வந்து அப்போ உள்ளே வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து கால் ஆப்ஷன், இது புட் ஆப்ஷன், ஓகே. இங்கே வந்து காலில் வந்து நம்ம கால் ஆப்ஷனில் வந்து நீங்கள் பை பண்ணலாம், பை பண்ணி செல் பண்ணலாம், இல்லை செல் பண்ணி பை பண்ணலாம். புட் ஆப்ஷன்லேயும் அதே தான், பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணி பை பண்ணலாம். இங்கே ஒரு விஷயம் கணக்கு வேண்டிய விஷயம்னா, நீங்கள் செல் பண்ணி பை பண்ணும்போது உங்களுக்கு வந்து மார்ஜின் அதிகமாக வச்சுருக்கணும், நீங்கள் அமௌண்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ரிஸ்க் இல்லையா செல் பண்ணி பை பண்ணுறது. ஸோ அது வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கேட்பாங்க பேஸ்ட் ஆன் த அந்த ப்ரோக்கரேஜ், ஓகே. ஸோ இது வந்து என்ஐசி சைட்டு, இது மூலயமா கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வெளியே போயிருக்காங்கன்னா ஓரளவு நமக்கு ஐடியா கிடைக்கும், ஓகே. ஓரளவு ஐடியா கிடைக்கும், சரி இது இருக்குது, ஓரளவு ஐடியா கிடைச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ தௌசண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா 8500லேருந்து கிட்டத்தட்ட பாருங்கள் 14 லட்சத்தி கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் உள்ளே வந்திருக்கிறது வந்து 9,12,000 பேர். சரி நல்லா தானே இருக்குது, அப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி அதே மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே. சரி இப்போ லைவ் ட்ரேடிங்கில் வந்து இது வந்து நமக்கு எப்படி சூஸ் பண்ணுறது, ஓகே. இப்போ 8500 இருக்குது, சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா நம்ம 8500 போய் நம்ம பண்ண முடியாது இல்லையா. ஸோ அப்போ டவுன் ஆகுதுன்னா அது கரஸ்பாண்டிங் எங்கே போடுறது, ஸோ டவுன் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எங்கே போய் சூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறோம், அதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸு. இது ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட சார்ட்டு, ஓகே. இது வந்து டைம் ஃப்ரேம் வந்து டே தான், ஓகே. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபிஃபோனாசி சீரீஸ் மூலியமாக நம்ம எப்படி ட்ரை பண்ணுறது, அதுதான் வந்து இங்கே சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து $8,585 ஓப்பன் ஆகி $8,250 க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகே. ஸோ இது வந்து டே சார்ட், ஓகே. இதே மாதிரி நான் லெவல்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து அதோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குங்கிற விஷயங்கள் இதில் நம்ம தெரிஞ்சிடும், ஓகே. இது டே வைஸாக பண்ணுறது, ஓகே, டே வைஸாக நம்ம பார்த்து இது பண்ணிகிட்ருக்குது. அதாவது சில பேர் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து டே வைஸாக இது பண்ணிக்கலாம். இல்லை வந்து எனக்கு டே வைஸாக வேணாம், எனக்கு வந்து ஒரு என்ன பண்ணுறது, ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எனக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறது. இது வந்து 15 மினிட்ஸ் சார்ட், ஓகே, 15 மினிட்ஸ் சார்ட்டு. இது வந்து ஃபிஃபோனாசி சீரிஸ் நம்ம எப்படி ட்ரா பண்ணோம்னா, ஸ்விங் லோ ஹை, ஹை லோ, இதை மாதிரி பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும், ஓகே. ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஏப்ரல் ஒன்றாந்தேதி, ஏப்ரல் ஒன்றாந்தேதி இங்கே. ஓகே, ஸோ நம்ம எப்படி நான் அதை ட்ரா பண்ணால், ஒரு சிங் லோ ஒரு ஹை, முத நாள் வச்சு முத நாள் எடுத்துக்கோங்க, அதோடய லோ எடுத்துக்கோங்க. ஓகே, லோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து அது சிங் லோ அது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஃபிஃபினாசி ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது என்ன ஃபிஃபினாசி ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ஸோ லோ, அப்புறம் அதோடய ஹை மார்ச் 31st. ஓகே ஓகே, இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இன்றைக்கி ஏப்ரல் 1 இல்லையா, ஸோ ஏப்ரல் 1. ஓகே, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இங்கே ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகே, எவ்ரிதிங் ஃபைன், விசிபிலிட்டி ஓகே. ஓகே ஓகே, இப்போ லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா, இது 0 ஸ்டார்ட் ஆகி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த 23 அப்புறம் 0.38 இதெல்லாம் பெர்சன்டேஜ். ஓகே, இது இந்த லெவல்ஸ். ஓகே, இப்போது இதான் லெவல்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ ஏப்ரல் 1 இன்றைக்கி நான் பார்த்து 9:30 9:30. ஓகே, 9:30 பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அது கிட்டத்தட்ட வந்து இந்த லெவல் 8576. ஸோ அந்த லெவல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு கீழே நமக்கு வந்து ரெட் கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து அதோடய சப்போர்ட் இங்கே வரும், 8500 வரும். ஓகே, அதுவும் பிரேக் பண்ணிச்சுன்னா, ஸோ 8457. ஓகே, அதையும் பிரேக் ஆயிடுச்சுன்னா 8400. ஓகே, ஸோ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எங்கே பண்ணலாம், ஸோ கீழே ஓப்பன் ஆகிடுச்சு, இது கீழே ஓப்பன் ஆகிடுச்சு, ஸோ இது சப்போர்ட். ஸோ 8500 வந்து ஓகே, இப்போ நம்ம ஃபிஃபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் மூலயமா லெவல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து என்எஸ்சி சைட்டில் பார்க்கலாம். ஸோ எங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ, ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன், எங்கே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் வால்யூம் இருக்கணும். ஸோ வால்யூம் இல்லாத ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, வால்யூம் வித்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து 0 யார் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்ன ஃபீச்சர்னால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஆப்ஷன் சேஞ்ச் ஒரு ஃபீச்சர் இருக்குது, நான் காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான், இதில் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அங்கே தான் இப்போ என்ஐசி சைட்டில் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இவங்க வந்து டேட்டா லோட் பண்ணி இவங்க வந்து காமிக்கிறாங்க. ஓகே, காலாக இருந்தாலும் சரி புட்டானாலும் சரி. ஸோ அங்கே இருக்கிற மாதிரியே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் டவுன். ஓகே, மார்க்கெட் டவுன். ஸோ எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா, 8000. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புட், அதாவது இது கால் இது புட்டு, ரைட் சைட் புட் ஆப்ஷன். ஸோ அதுனா 9.4 lakhs பீப்புள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறது 8200. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8500. ஸோ 3.5 lakhs பீப்புள் ஓப்பனிங் லிஸ்ட். ஓகே, ஸோ அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, இந்த க்ரீன் கலர் இருக்குல்லையே அதெல்லாம் பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 0 இருந்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே சூஸ் பண்ணிக்கலாம், 8500 சூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டிங்கன்னா 8300. ஓகே ஓகே, ஸோ 8500, அதுக்கப்புறம் 8300, ரைட்.
300, ரைட். 300, 8300, இது ரெண்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம 8500லையும் 8300 புட் ஆப்ஷன்லையும் என்ன நடந்ததுங்கிற விஷயத்த நம்ம இன்னைக்கு சார்ட் மூலயமா பார்க்கலாம். வாங்க, எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. 581 ஓப்பன் ஆகிருக்கு. அதை முன்னாடி ரெட் கண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சிருக்கு. 581 581லேருந்து கிட்டத்தட்ட 700 வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்ஸ். ஓகே, 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு. இதே வந்து 300 சொன்னோம் இல்லையா. ஓகே, 300 இங்கே 350 இருக்குது. ஓகே, நம்ம 300 பார்ப்போம். நிஃப்டி 8300 பாருங்கள், இங்கே ஓப்பன் ஆகி பாருங்கள், ஒரு க்ரீன் ஹேண்டில். ஸோ 500 ஓப்பன் ஆகி 600 வரைக்கும், இதில் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. 8500 வந்து கிட்டத்தட்ட 580 to 700, 120 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம இங்கே சூஸ் பண்ணுற அந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி வந்து வால்யூமும் அதிகமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு இந்த டைட்டில் தோணலாம், மார்க்கெட் டவுன் ஆகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னொரு இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து டிவியில் காமிப்பாங்க, ஆனால் வந்து நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டேங்க. ஸோ அது என்ன இண்டெக்ஸ் நான் சொல்கிறேன், இந்த இண்டெக்ஸ் பேர் வந்து நான் காமிக்கிறேன், நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்தியா VAX, இந்தியா VAX. ஸோ இது வாலட்டைல் இண்டெக்ஸ். ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லணும்னா, வாலட்டைல் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை வந்து இதுதான் சொல்லும். இந்த இண்டெக்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும் வாலட்டைல் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஸோ இது ஃபுல்லாக வந்து இன்றைக்கி வந்து டவுனில் இருந்திருக்கு. அதாவது என்னென்னா, இப்போ நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஓப்பன் வந்து எவ்வளோ இங்கே இருக்குது, ஓப்பன் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த வால்டைல் இண்டெக்ஸ் வந்து மைனஸில் போச்சுன்னா நம்ம நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வந்து வால்ட் இண்டெக்ஸ் மைனஸில் போச்சுன்னா நிஃப்டி பாசிட்டிவாக இருக்கும், வால்ட் இண்டெக்ஸ் பாசிட்டிவாக போச்சுன்னா நிஃப்டி நெகட்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஒன்றாந்தேதி இல்லையா, ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆகி இங்கே போயிருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 வரைக்கும் பாசிட்டிவாக இருந்திருக்கு. நம்ம இண்டெக்ஸ் பார்க்கணும் இல்லையா, 1.5 வரைக்கும் கிட்டத்தட்ட 12.5 வரைக்கும். ஸோ அங்கே பாசிட்டிவானால இங்கே கொஞ்சம் இங்கே வந்து டவுன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணிக்கு மேலே இது வந்து இப்போது இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் ஏறி இருக்குது, 199லேருந்து 262 வரைக்கும் மேலே ஏறி இருக்குது. ஓகே, ஓகே, இது எப்போ பார்த்திங்கன்னா டைம் பாருங்கள், 2 மணிக்கு, இங்கே 2 மணிக்கு நடந்திருக்கு. ஸோ 2 மணிக்கு இது கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த வாலட்டைல் கீழே இறங்கும் போது நம்ம நிஃப்டி மேலே போகும். அதை கணக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாலட்டைல் இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவாக போச்சுன்னா இண்டெக்ஸ் பாசிட்டிவாக போகும். அதேமாதிரி வாலட்டைல் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவாக போச்சுன்னா நிஃப்டி நெகட்டிவாக போகும். இது வந்து நம்ம ட்ரெண்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து இதையும் கவனிச்சுக்கோங்க, வந்து இப்போ டவுன் ட்ரெண்டாக இல்லை அப் ட்ரெண்டாக, அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி ட்ரைட் பண்ணிக்கலாம்.
நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆப்ஷனில், ஆல்பா பீட்டா நம்ம அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், அதெல்லாம் எதுவும் வேணாம். ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு வந்து லெவல் பாருங்கள், முதல் நாள் எடுத்துக்கோங்க, முதல் நாள் இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது பெஸ்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ஹை லோ இல்லை வந்து லோ ஹை மார்க் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முதல் நாள் வந்து ஹையிலேருந்து லோ வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஹையிலேருந்து லோவுக்கு வந்து ஒரு ஃபிபொனாசி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை வந்து ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து லெவல்ஸ் கொடுக்கும். ஓகே, அது அப்போ அதான் டவுன் ஆகுதான்ட்டு. ஸோ இல்லை வந்து இன்றைக்கு மாதிரி நேற்று வந்து லோவிலேருந்து அப்போ போயிருக்கு, ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ட்ரா பண்ணியிருக்கேன், அது லெவல்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த லெவலில் பெஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுன்னு நான் வந்து இப்போது எனக்கு ஜீரோ தான் இருக்கிறதுனால ஸோ அந்த அது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை வந்து இல்லாதவங்க என்ஐசி சைட்டில் போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, வால்யூம் எங்கே அதிகமாக இருக்குது, அதை பார்த்து நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டு திங். நான் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 8300 அண்ட் 8500 ரெண்டு ஆப்ஷன் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருந்தால் நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஆப்ஷனில். இது வந்து இண்டெக்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டாக்லேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஆப்ஷனில் எதை பண்ணுங்கன்னா ஸ்டாக் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நார்மல் ஈக்யூட்டிலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி லெவல்ஸ் போட்டு எந்த லெவலில் இருக்குங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதை தான் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நாளைக்கு மார்க்கெட் லீவு தானே April 2. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இது ப்ராக்டிக்கல் செஷன் நாளைக்கு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டே வந்து எப்படி இருக்குது, நான் வந்து 31st April 1 வச்சு ஏப்ரல் மார்ச் 31 வச்சு April 1 எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுற விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ப்ரீவியஸ் டேஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபாலோ பண்ண வேணாம். ஓகே, இது வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ இது வந்து ஒரு வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்னோட நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.